ஹாய் நண்பா, ஒரு சின்ன விஷயம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அது அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். அதை தான் உங்களை ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டோட அமைச்சர்கள் மந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டசபை கூட்டணி வைப்பாங்க. தமிழ்நாட்டை எப்படி மேம்படுத்தி கொண்டு போகலாம், புது புது வந்து சட்டங்கள் என்ன, தீர்மானங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதில் இப்போ தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொன்னார். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் இருந்தாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா இலவச புத்தகப்பை, அதாவது பேக் ஆனது கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஃபோட்டோவும் ஜெயலலிதா அவர்களோட ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி பிரிண்டிங் பண்ணியிருக்கும். அந்த பேக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது மிச்சம் இருக்கும். அதை இப்போ இவங்க டிஎம்கே ஆட்சியில் கொடுக்கும் போது அது சரிப்பட்டு வராது. அதுக்கு மேலே கட்சியோட ஃபோட்டோவோ இல்லை இப்போ இருக்கிற தலைவரோட ஃபோட்டோவோ இருக்கணும்னு சொல்லி அதுக்கான எஸ்டிமேட், அதை மாற்றி அமைக்கிறான எஸ்டிமேட்டே பார்த்தீங்கன்னா 13 கோடி ரூபா வருதான். அதை நம்ம ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, மக்களோட வரி பணத்தை இப்படி விரயம் பண்ணி தான் விளம்பரத்திட்டுனு அவசியம் கிடையாது. அந்த 13 கோடி ரூபாய் இருந்தால் நம்ம மாணவ கண்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு முறையில் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். வேறு லெவலில்